ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லைவாக வந்து உங்களுக்கு ரீடம் கோட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து ஈஸியாக வந்து எந்த ஒரு பேடிஎம், எந்த ஒரு பேங்க் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக உங்களோட மெயில் ஐடி சென்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து ரீடம் கோட் ஃப்ரீயாக வாங்கி அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரீடம் கோட் வாங்கிக்க முடியும். இப்போ லைவாக வந்து உங்களுக்கு ரீடம் கோட் ஆட் பண்ணி காமிக்க போகிறோம். எனக்கு ஒரு ஆப்லேருந்து ஃப்ரீயாகவே ரீடம் கோட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கேம்ஸ் மட்டும் விளையாண்டு, வேறு எந்த ஒரு வேலையில் கேம்ஸ் மட்டும் விளையாண்டு ஃப்ரீயாக வந்து ரீடம் கோட் நீங்கள் வாங்கிக்க முடியும். எனக்கு அந்த ஆப்லேருந்து கொடுத்த ரீடம் கொடுத்தா லைவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணால் பார்த்து நீங்களும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி வந்து ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது அண்ட் கூகுள் பேக்கு ப்ரோடியூட் ஃப்ரீயாக வாங்குறது சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் பண்ணி டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனும் அதை பார்த்து நீங்கள் அதிகமாக டைமண்ட் அண்ட் ரீடம் கூட எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு ஈவெண்ட் வந்துருக்கான்னு சொல்லி ஓரளவு ஒன் டைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது சேம் பேலட்டு டைப்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு தான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணுறவங்க வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒம்பது டைமண்ட் ஆரம்பித்து நீங்கள் வந்து 699 சொல்லி அதிகமாக டைமண்ட் போக போக தான் அந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு கிடைச்சா எத்தனை டைமண்ட் கிடைச்சு கீழே வந்து மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எந்த ஈவெண்ட் அப்படியில் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க லைவாக வந்து நம்ம ரீடம் கோட் ஆட் பண்ணி அந்த எப்படி ரீடம் கோட் வாங்க சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகலாமா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஆப்டெக் கேமிங்கோட டெலகிராம் ஜாம் தான் மஸ்ட் இங்கே ஜாயின் பண்ணுங்கள். எந்த வீடியோ போட்டாலும் லைவான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் அடிக்கடி டெலகிராம் ஷேர் பண்ணுவோம். ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டிவான எந்த ஈவெண்ட் வந்தாலும் சரி உடனே டெலகிராம் ஷேர் பண்ணிடுவோம். ரீடம் கோட் பேமெண்ட் ப்ரூஃப் அண்ட் ஃப்ரீ ஃபயருக்கு டேரெக்டாக வாங்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து டெலகிராம் அடிக்கடி போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அதேபோல் ரீடம் கோட் ரிலேட்டிவான ஆப் அண்ட் ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டிவான ஆப் எது வந்தாலும் அதையும் வந்து உடனே இந்த டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லைவாக வந்து ரீடம் கூட ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஆப்பில் வந்து நம்ம கேம் விளையாடுற மூலமே ஈஸியாக வந்து ரீடம் கூட வாங்கிக்கலாம். அன்லிமிட்டடாக கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கேம்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கேம்ஸ் மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணி ஈஸியாக வந்து ரீடம் கூட வாங்கிக்கலாம். இது எந்த ஒரு பேடிஎம்மில் டேரெக்டாக நீங்கள் ரீடம் கூட வாங்கிக்க முடியும். எனக்கு இந்த ஆப்லேருந்து ரீடம் கூட கொடுத்தா அதை லைவாக ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம என்கிட்ட பாருங்கள் பேலன்ஸ் வந்து 3980 ரூபா என்ற டோட்டலாக வந்து கூகுள் பே பேலன்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஆப்லேருந்து எனக்கு என்னோட மெயிலுக்கு வந்து அவங்க ரீடம் கூட சென்ட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ நான் ஓப்பன் லைவாக ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்னுடைய ஜிமெயிலாக இருக்கும் இங்கே ரிசீவ் ஆகிருப்பாருங்க. 100 ரூபா அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? இது ஓப்பன் பண்ணால் 100 ரூபா கிஃப்ட் வச்சுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதான் அந்த ரீடம் கோட். இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக வந்து என்னுடைய ப்ளே ஸ்டோர் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 3980 ரூபா இருக்கா? இப்போ கீழே வந்து ரீடம் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ண அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிற போகிறோம். ஓகே, அந்த இடத்துல பேஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ரீடம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணால் அதுக்கான அமௌண்ட் உடனே ஆட் ஆகிடும். பாருங்கள், எனக்கு வந்து 100 ரூபா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இங்கே வந்து கொடுத்துட்டா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பேக் வந்துட்டு நம்ம மெயின் பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பேமெண்ட் மெத்தட கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த 4080 ரூபா எந்த ஒரு கின்சார்ட்டில் லைவாக தான் ஆட் பண்ணி என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து 3980 ரூபா இருந்துச்சு. இப்போ 100 ரூபா ஆட் பண்ணி 4080 ரூபா டோட்டலாக வந்து இப்போ நம்ம பேலன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி ஈஸியாக அந்த ஆப்லேருந்து நீ ரீடம் கூட வாங்கிக்கலாம். இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணி எப்படி ரீடம் கூட வாங்கன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் பேசுகிறப்போ கூட இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களோட ஜிமெயில் மூலம் லாகின் பண்ண சொல்லுவாங்க. லாகின் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து வந்தால் கடைசியாக வந்து இன்வைட் கோடு, அதாவது ரெஃபல் கோடு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த கோடு கொடுத்தீங்கன்னா, கோடை கொடுத்து நீங்கள் கிளைம் போனஸ் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபல் கோடை கொடுத்தா மட்டும் தான் கிளைம் போனஸ் ஆட் ஆகும். இந்த போனஸ் உங்களுக்கு ஆட் ஆகாது. இந்த வீடியோ ரெஃபல் கொடுக்குற அந்த கோடை கொடுத்துட்டு கிளைம் போனஸ் அப்படி கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு டேரெக்டாக போனஸ் ஆகி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதில் இது என்ன தான் எப்படி தான் ஏன் பண்ணுறது மாதிரி நான் எடுத்த பேமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு லைவாக ஒன் டைம் ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 50 ரூபா 100 ரூபா இதெல்லாம் ரீசெண்டாக எடுத்த பேமெண்ட் இதான் சென்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லி பாருங்க, ஸ்கூலில் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் 100 ரூபா வந்து கிஃப்ட் வச்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பாருங்கள் எத்தனை எடுத்துங்க சொல்கிற ஒரு 3000 4000 இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே நான் எடுத்துக்கிட்டு இன்னும் ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் வந்துகிட்டே இருப்பாருங்க. எல்லாமே இதிலே எடுத்த போய் இதுக்கு எல்லாமே ஆட் பண்ணி காமிச்சிட்டேன். ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பாருங்கள் எத்தனை 100 ரூபா கிஃப்ட் கார்டு மட்டும் இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துங்க. ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் போயிட்டே தான் இருக்குது, நிற்கவே நிற்காது. அந்தளவுக்கு அதிகமாக வந்து நான் வந்து ரீடம் கோடு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி நம்ம இதில் ரீடம் கோடு வாங்குறது? இது ரீடம் கோடு மட்டும் இல்லை, ஃப்ரீ ஃபயருக்கு டேரெக்டாக நீங்கள் டைமண்ட் வாங்க முடியும். ரெண்டுமே ஒரே இடத்துல வாங்க முடியும். முழுக்க முழுக்க கேம்ஸ் மட்டும் தான். வேறு மற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும், டாஸ்க்கை முடிக்கணும்
வீடியோ பார்க்கணும் அப்படிலாம் இல்லை, முழுக்க முழுக்க கேம்ஸ் மட்டும்தான் இருக்குது. கேம்ஸ் விளையாண்டு மட்டுமே நீ வந்து ரீடம் கூட அண்ட் ஃப்ரீ ஃபயர் டேட் ட்ரைமே ரெண்டுமே வாங்க முடியும். ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த இதில் ஆல் கேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இதில் இருக்க எல்லா விதமான கேம்ஸ், உங்களுக்கு என்ன கேம்ஸ் வேணுமோ அந்த கேம்ஸ் எல்லாம் இருக்கும். கிரிக்கெட்டில் ஆரம்பித்து ரேசிங் வந்து உங்களுக்கு கேஷின் ஹோம்ஸில் வந்து நிறையா விஷயங்கள், நெக்கச்சக்கமான கேம்ஸ் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ண போயிட்டே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, ஒரு 300 கேம்ஸ்க்கு மேலே இருக்கும்போது அந்தளவுக்கு அதிகமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ஸை மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணால் போதும், வேறு எந்த ஒரு வேலையுமே பார்க்க வேண்டாம். ஓகேவா, இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் வந்து நீங்கள் 1 or 2 minutes விளையாண்டால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆடாது, அதிகமான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடணும். இதில் வின்னுலாம் லாஸ்லாம் அப்படிலாம் இல்லை, நீங்கள் எந்தளவுக்கு விளையாடுறீங்களோ அந்தளவுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு காயின்ஸ் ஆடாகும். ஓகேவா, இதிலே கொடுத்துட்டா பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் ஒரே கேம்ஸை விளையாண்டால் உங்களுக்கு அதிகமான காயின் கிடைக்காது. நீங்கள் பிளேயிங் மல்டிபிள் கேம் கிவ் மோர் காயின்ஸ் தன் சிங்கிள் கேம் பிளே அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் மல்டிபிளான கேம்ஸ் விளையாண்டா ஈஸியாக இருக்கலாம். டிஃப்ரெண்ட் கேம் விளையாண்டா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து அதிகமான காயின்ஸ் விளையாடலாம். நீங்கள் ஒரே கேம்ஸ் விளையாண்டுக்கு இருந்தால் கம்மியான காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் மேலே கொடுத்துட்டாங்க 220 கேம்ஸ் ப்ளஸ், அதாவது 220 மேலே கேம்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக விளையாண்டு ப்ளே பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து எந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமான டைம் விளையாடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேவா, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்ஸ் மட்டும்தான், அதெல்லாம் வேறு எதுவுமே சொல்ல தேவையில்லை. நீங்கள் வந்து கேம்ஸ் மட்டும் ப்ளே பண்ணிக்கிறீங்க. அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ரஃபலும் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ரஃபல் பண்ணால் ஒரு ஆள் ரஃபல் பண்ணால் உங்களுக்கு 100 ஜாய் காயின் அப்படி வந்து 100 காயின்ஸ் கிடைக்கும், அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். முடிஞ்சால் ரஃபல் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ணுங்கள். அடுத்து வந்து இப்போ வந்து டேரக்டாக வந்து நம்ம காயின்ஸ், நீங்கள் டோட்டலாக ஏர்ன் பண்ண காயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இப்போ நம்ம எப்படி வித்ரா பண்ண சொல்லி பார்த்தா, மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தா, இதை நீங்கள் டச் பண்ணி, இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரீடம் கோடு வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க, அடிக்கடி ரிமூவ் பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க, ரிமூவ் இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வந்து வந்து எனி டைம் இந்த ரீடம் ஆப்ஷன் உங்களுக்கு ரீடம் கோடு இருந்துகிட்டே இருக்காது. சம்டைம் வரும் போகும், சம்டைம் வந்து வந்து போகும், ஆனால் ஃப்ரீ ஃபயர் டைம் மட்டும் டேரக்டாக இருந்துகிட்டே இருக்கும். எப்போலாம் அந்த ரீடம் கோடு ஆப்ஷன் வருதோ அப்போ மட்டும் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரீடம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரீ ஃபயருக்கு வந்து உங்களுக்கு 100 டைம் இன்ஸ், இது ஓப்பனில் சொன்ன மாதிரி தான். என்னென்னு சொல்லி பார்த்தா ரீடம் கோட் ஆப்ஷன் அடிக்கடி இல்லை இருந்துக்குமே இருக்காது, அடிக்கடி வரும், உங்களுக்கு ரிமூவ் பண்ணுவாங்க, வந்து வந்து போயிட்டு இருக்கும். எப்போலாம் அந்த ரீடம் கோட் ஆப்ஷன், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் வித்ரா ஆப்ஷன் வருதோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் 10 ரூபா மினிமம் 10 ரூபா ஆப்ஷனே இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்டைம் வரும், சம்டைம் ரிமூவ் ஆகிட்டு இருக்கும், மாறி மாதிரி அதை எப்போ வருதோ அப்போ வந்து ரீட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ ஃபயர் கிட் பண்ணாலும் டேரக்டாக பண்ணிக்கலாம், பேமெண்ட்டும் பக்காவாக கொடுத்துருவோம் அந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ட்ரை பண்ணி பார்க்கணும், தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கோட் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். உங்கள் என்ன நீங்கள் லைக் பண்ண தான் அதிகமான வந்து நான் வந்து வீடியோ எங்கேன்னு போடும். வியூஸ் ரொம்ப லோவாக தான் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும் தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ போட்டு தான் இருக்கும். முடிஞ்சாலும் ஒரு சப்போர்ட் இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா வந்து இப்போ நான் வியூஸ் கம்மியாக சொல்லி லோ வீடியோ போடாமட்டேன்னா அடுத்தடுத்து வந்து சேனல் ரொம்ப இதாகும். அதனால் வந்து நான் தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து டெய்லி வந்து ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் அண்ட் கூகுள் ப்ளே கார்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்கிற முடியும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.